டு வீடியோஸ். இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட Redmi Note 9 Pro வந்திருக்கு. இன்னைக்கு இந்த போன் வந்து அன்பாக்ஸ் பண்ணி என்ன உள்ள இருக்கு, இந்த போன் வந்து பதினாலாயிரம் வந்து சேல் பண்ணிருக்காங்க, அந்த பிரைஸ்க்கு வந்து ஒர்த்தா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாக்கலாம். இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறந்தாம ஒரு லைக் கொடுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா கீழே இருக்க கிளிக் பட்டன் கிளிக் பண்ணி மறந்தாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணா மூணு ஆப்ஷன் வந்து காட்டும், இதுல ஆல் செலக்ட் பண்ணி போற லைவ் நோட்டிபிகேஷன் வரும். இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இதுதான் நமக்கு Redmi Note 9 Pro வர பாக்ஸ். மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் வந்து நமக்கு மீ லோகோ வந்து இருக்கு. அப்படியே கொஞ்சம் கீழே வந்து பார்த்தோம்னா குவால்காம் ஸ்னாப் ட்ராகன் 720G ப்ராசர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு குவால்காம் ஸ்னாப் ட்ராகனோட சிப்செட் வந்து கொடுத்துருக்காங்க. 48 MP AI டுவல் கேமரா, அதுக்கப்புறம் ஃபுல் எச்டி டிஸ்பிளே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5020mAh பேட்டரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நமக்கு ஸ்பெக்ஸ் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு வந்து பாக்ஸ்க்குள்ள வந்து என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். இப்போ இந்த பாக்ஸ்க்குள்ள வந்து நமக்கு என்ன கிடச்சிது அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். பாக்ஸ்க்குள்ள வந்து யூசர் கைட் இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து இப்போ நமக்கு டிபியு கேஸ் வந்து கொடுத்துருந்தாங்க, அதுக்கடுத்து நமக்கு மொபைல் ஃபோன், அதுக்கடுத்து 18W ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து பாக்ஸ்லேயே வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க. மற்றபடி நமக்கு பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சிம் அஜெக்டர் பின் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட் வந்து டிஸ்பிளேலேருந்து வரலாம். இந்த டிஸ்பிளே வந்து பண்ணால் 6.6 inches IPS LCD ஃபுல் எச்டி ப்ளஸ் டிஸ்பிளே. நமக்கு வந்து பண்ணால் இது வந்து கார்னிங் கோர்லா கிளாஸ் 5 வந்து கவர் பண்ணியிருக்காங்க. நமக்கு மேலே வந்து பண்ணால் பெசல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்குது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே மாதிரி இருக்குது. இதில் நமக்கு வந்து பண்ணால் 60Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க, ஸ்பிளாஷ் ப்ரூஃப் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. உங்கள் ஃபோனில் வந்து பண்ணால் லைட்டாக வந்து தண்ணி பட்டால் வந்து எதுவுமே ஆகாது. இந்த ஃபோனோட வெயிட்னு வந்து பண்ணால் 290 grams இருக்குது. நம்ம இந்த வெயிட் வந்து பண்ணால் கண்டிப்பாக வந்து நோட்டீஸ் பண்ண முடியுது. ஏன்னு வந்து பண்ணால் நமக்கு 5000mAh பெரிய பேட்டரி வந்து கொடுத்தனால நமக்கு வந்து பண்ணால் வெயிட் வந்து தெரியுது. ஜஸ்ட் நீங்கள் கொஞ்ச நாள் வந்து யூஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பண்ண அந்த வெயிட் என்ற ஃபீலிங் வந்து இருக்காது. நெக்ஸ்ட் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா மேலே வந்து நமக்கு ஒரு மைக் வந்து கொடுத்துருக்காங்க. மைக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா 5R பிளாஸ்டர் சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க, அது மூலமாக நம்ம டிவி ரிமோட்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் அப் பட்டன், அதுக்கப்புறம் வால்யூம் டவுட் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கனா ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அழுத்தி கொடுக்கும்போது வந்து பண்ண பவர் பட்டன் ஒர்க் ஆகும், ஜஸ்ட் நீங்கள் டேப் பண்ண வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ஒர்க் ஆகும். லெஃப்ட்டில் நமக்கு வந்து பண்ணால் ஸ்லிம் ஷாட் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2 SIM ஒரு மெமரி கார்டு வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். கீழே பாட்டமில் வந்து பண்ணால் ஸ்பீக்கர் இருக்குது, அது பக்கத்தில் வந்து டைப் சி போர்ட், அதுக்கப்புறம் வந்து பண்ணால் ஹெட்ஃபோன் ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பண்ணால் கேமரா, கேமரா பொறுத்தவரைக்கும் நம்ம டிஸ்பிளேல சென்டரில் வந்து ஒரு பஞ்சோல் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பஞ்சோல் வந்து பண்ணால் 60MP ஃப்ரண்ட் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. பேக்கில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 கேமரா வந்து இருக்குது. இதில் மெயினாக வந்து 48MP ப்ரைமரி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு சாம்சங் GM2 சென்சார், 8MP ஒயிட் ஆங்கிள் லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, 5MP மேக்ரோ, அதுக்கப்புறம் இன்னும் 2MP டெப் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா யூஸ் பண்ணி நான் ஒரு சில சாம்பிளாக வந்து எடுத்து அதை நீங்கள் இப்போ வந்து பாருங்கள். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா Redmi Note 9 Pro செல்ஃபி கேமரா வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு. ஆடியோ வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா Redmi Note 9 Pro 1080p 60fps ஃப்ரேம்ல வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டேஜ் ரொம்ப ரொம்ப சேக் இல்லாமல் இருக்கு. நீங்க வந்து நினைக்கிறீங்க கீழே வந்து மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர்னு பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பண்ணால் லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆண்ட்ராய்ட் 10 வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஆண்ட்ராய்ட் 10 மேலே பில் பண்ண MI UI 11 வந்து கொடுத்துருக்காங்க. சீக்கிரமாக வந்து பண்ணால் MI 12 வந்து வரப்போகுது. நம்ம வந்து பண்ணால் MI 12 பற்றி நம்ம ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம், அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலாம். அதுக்கான கார்டு வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். MI UI 12 வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஃபீச்சர், அது வந்து பண்ணால் இந்த ஃபோனுக்கு வந்து கூடி சீக்கிரத்தில் வந்துடும். நமக்கு OS வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி வந்து நமக்கு எந்த நான் யூஸ் பண்ண வரைக்கும் எந்த விதமான நோட்டீஸ் நான் லேக் வந்து நோட்டீஸ் பண்ணல. இதை நெக்ஸ்ட் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன்லேயே வந்து இதுதான் வந்து பண்ண ஒரு ஹைலைட்டான மேட்டர். இதில் நமக்கு 8 nm பில் பண்ண ஸ்னாப் ட்ராகன் 720G வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்னாப் ட்ராகன் 720G பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை, அது ஒரு வேற லெவல் ப்ராசஸர். அதுவும் நமக்கு பட்ஜெட் ரேஞ்சில் ஒரு 14000 கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்ட்னு சொல்லலாம். இந்த ப்ராசஸர் மூலமாக நம்ம வந்து பண்ணால் ஹெவி கேம்ஸ் வந்து விளாண்டா நமக்கு ஒரு லேக் கூட வராது. நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு பப்ஜி, ஃப்ரீ ஃபயர், நார்மல் டாஸ்க், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், இது மாதிரி நீங்கள் எந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து லேக்ன்றது வந்து கண்டிப்பாக வந்து இருக்காது. நமக்கு இதுக்கு மேலே வந்து பண்ணால் MIUI 11, அதுக்கப்புறம் வந்து ஸ்னாப் ட்ராகன் 720G ரெண்டுமே வந்து பண்ணால் ஃபுல் ஆப்டிமைஸ். நீங்கள் வந்து பண்ணால் எந்த இடத்துலையும் வந்து லேக் வந்து நோட்டீஸ் பண்ணவே மாட்டீங்க. உங்களுக்கு 14000 வந்து பண்ணால் ஸ்னாப் ட்ராகன் 720G வந்து பண்ணால் ஒரு பெஸ்ட்
பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லலாம். ஃபைனலா வந்து பார்த்தா பேட்டரி பொறுத்தவரைக்கும் நமக்கு 5000 mAh க்கான ஒரு பெரிய பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரி யூஸ் பண்ணா நம்மளால பண்ண 1 டே யூஸ் பண்ணா அசால்ட்டா வந்து பண்ணிக்க முடியும். நீங்க வந்து பார்த்தா ஒரு கேஷுவல் யூசரா இருந்தா கண்டிப்பா ஒரு 2 இல்ல 3 நாள் கூட வந்து பார்த்தா சார்ஜ் போடாம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்க முடியும். நீங்க வந்து ஹெவி கேமரா இருந்தா கூட வந்து பார்த்தா கண்டிப்பா வந்து ஒரு நாள் இருந்து மேக்ஸிமமா இருக்கும். நீங்க வந்து பார்த்தா இந்த சார்ஜர் வந்து உங்களுக்கு காலி ஆச்சுன்னா நம்ம வந்து பார்த்தா 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜ் வந்து சப்போர்ட் வந்து பாக்ஸ்லயே வந்து கொடுத்துருக்காங்க. அதை நம்ம யூஸ் பண்ணி நம்மளால வந்து பண்ண மொபைல் வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டா வந்து சார்ஜ் வந்து பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அன்பாக்சிங் வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம கடைசியா வந்து பிரைஸ் வந்து பார்க்கலாம். இது நமக்கு மொத்தமா வந்து 2 வேரியன்ட் வந்து இருக்கு. 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தா 14000க்கு சேல்ஸ் பண்றாங்க. 1400 14000. நமக்கு இதே இன்னொரு வேரியன்ட் இருக்கு, 6GB RAM 128GB ஸ்டோரேஜ். அதோட பிரைஸ் வந்து பார்த்தா 17000க்கு சேல் பண்றாங்க. உங்களுக்கு வந்து எந்த வேரியன்ட் வந்து சூட்டபிளா இருக்கோ அதை வந்து வைக்குங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 14000க்கு வந்து பார்த்தா ஒருத்தா தெரியும், Snapdragon 720G 520 mAh பேட்டரி, ஃபாஸ்ட் சார்ஜ் எல்லாமே வந்து பாருங்க. இந்த Redmi Note 9 Pro வந்து பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு. நீங்க வந்து பாருங்க, இந்த போன் வந்து ஒரு 14000 என்னோட பட்ஜெட் 15000 இருக்கு அப்படின்னு வந்து நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து இந்த போன் வந்து வாங்கலாம். உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். இந்த போன் வாங்குறதுக்கான அமேசான் லிங்க், எம்ஐ லிங்க் ரெண்டுமே வந்து பாருங்க டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறந்தாம ஒரு லைக் கொடுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிதான். கீழே இருக்க கிளிக் பண்ண கிளிக் பண்ணி மறந்தாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கிற பெல் லிங்க் இப்ப நான் 3 ஆப்ஷன் வந்து காட்டும், அதுல ஆல் செலக்ட் பண்ண நம்ம போர் லெவல் எடுத்து வந்துடும். இந்த நல்ல வீடியோ சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.